சரி, வயசுக்காடு எடுப்பு. பாப்போம் சத்தத்தை இருக்கா பாப்பா என்ன மாதிரி. தற்போது வலிகாமம் கல்வி வலயத்தில் வலய கல்வி பணிப்பாளர் அராஜகமா தான் இந்த ஆட்சி கொண்டு போறது. இடமாற்றங்கள் சம்பந்தமாக எடுத்தாலும் ஆசிரியர்கள் உரிமைகளை சம்பந்தமாக எடுத்தாலும் அவருடைய செயல்பாடு எல்லாம் அப்படித்தான் இருக்குது. நாங்கள் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சு தெரிஞ்சிட்டு அவர் தற்போது எங்களுக்கு தெரியும் அங்கே இருக்க ஐஎஸ்ஏ மார்களுக்கு ஏடி மார்க்கு கடிதம் வாங்கியிருக்கிறாரு. ஒரு 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 பிரச்சனையும் இல்லைன்ட்டு இந்த கடிதம் வாங்கினது ஏன் தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு தெரியும் தற்போது ஒரு கல்வி வலயமாக இருந்தால் அந்த கல்வி வலயத்தில் எல்லா அதிகாரிகளும் ஐஎஸ்ஏ மாரும் ஒன்றாக இருந்து செயல்பட வேண்டும். இதில் வந்து அந்த அங்கே இருக்கிற உதவி கல்வி பணிப்பாளர்களுக்கு கூட அங்கே சுதந்திரமாக இயங்குறதுக்கு இயலாமல் இருக்குது. அதில் ஐஎஸ்ஏ மார்களுக்கு சுதந்திரமாக இயங்க இயலாமல் இருக்குது. அப்படி இருந்தும் கூட அவர் இப்போ இன்று அந்த வலிகாமத்தில் பாடசாலைகளுக்கு வெக்கமில்லாமல் பாடசாலை அதிபர்களுக்கு சொல்லியிருக்காரு இன்று ஆசிரியர்களுக்கு இன்றைக்கு மீட்டிங் போட வேணும் கூட்டங்கள் வைக்க வேணும். அதோடு எங்கள் நாங்கள் கேட்குறோம் என்ன காரணத்துக்கு ஐஎஸ்ஏ மாற்றிருந்து ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு கடிதம் வாங்கினிருக்கேன் நாங்கள் கேட்குறோம். இது இதெல்லாம் மறைச்சு கொள்ளுறது தான் செய்யறது. எங்களுக்கு தற்போது அங்கே ஒரு குடும்ப ஆட்சி தான் நடக்குது. அதில் எங்களுக்கு தெரியும் இடமாற்றம் சம்பந்தமாக எல்லா பிரச்சனை சம்பந்தமாக தான் எங்களுக்கு இலங்கையில் கல்வி வலயங்கள் 98 கல்வி வலயங்கள் இருக்குது.
எல்லா கல்வி வலயங்களும் இப்படித்தான் இருக்குது. ஆனாலும் இது மிக மோசடியான ஒரு செயல்பாடா இருக்குது. நாங்கள் கேட்கிறோம், விசேஷமாக மாகாண கல்வி அமைச்சுக்கு கேட்கிறோம், உடனடியாக இந்த வலிகாமம் கல்வி பணிப்பாளருக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவருக்கு இருக்கிற முறைகேடுகள் எல்லாத்துக்கும் நடவடிக்கை நாங்கள் கொடுத்துருக்கோம், ஒரு நடவடிக்கை இல்லை. எங்களுக்கு தெரியும், வடமாகாண ஆட்சி ஒரு நாளும் முறைகேடுகளுக்கு பதில் கொடுக்கிற ஆட்சி இல்லை. நாங்கள் இதுக்கு முதல் இருந்த ஆளுநர் சுரேன் ராகவனுக்கு நாங்கள் எழுத்து மூலம் கொடுத்தோம், இந்த பிரச்சனைகள் வடமாகாணத்தில் இருக்குது என்று. அப்போது இருந்த செயலாளர், தற்போது கல்வி அமைச்சின் செயலாளர் ஒரு நடவடிக்கையும் எடுத்து இல்லை, ஒரு நடவடிக்கையும் எடுத்து இல்லை. நாங்கள் கொடுத்தோம், வட மாகாணத்தில் நடக்கும் மோசடிகள் எல்லாம் பாடசாலையாக எங்களுக்கு இருந்த எங்களுக்கு எல்லாம் எங்களை எவிடன்ஸோடு தான் நாங்கள் கொடுத்துருக்கிறோம், ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நாங்கள் சுரேன் ராகவன் சொன்னது உடனடியாக நடவடிக்கை எடுக்க, அப்போது இருந்த செயலாளர் நாங்கள் கேட்குறோம், ஏன் நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்க என்று. நாங்கள் இப்படி மௌனமாக இருக்க இருக்கத்தான் இப்படியான வலைய கல்வி பணிப்பாளர்கள் அராஜக செயல்பாடுகளுக்கு போகிறது. நாங்கள் சொல்கிறோம், வடமாகாண இருக்க எல்லா கல்வி பணிப்பாளர்களுக்கும் இந்த அராஜக செயல்பாடுக்கு வந்தால் நாங்கள் ஆசிரியர் அதிபராக ஒன்றா உங்களுக்கு எதிராக நான் திரண்டு வருவோம். நாங்கள் சொல்கிறோம், எங்களை இன்றைக்கு நடந்த இந்த கவனிப்பு போராட்டத்தை கணக்கெடுத்து உடனடியாக அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் தகுந்த நடவடிக்கை, நாங்கள் நாடாளுமன்ற ரீதியாக இப்படியான கல்வி வலைய கல்வி பணிப்பாளருக்கு எதிராக இலங்கை ஆசிரியர் சங்கம் செயல்படும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். முதலாவது வேண்டும், ஆசிரியருக்கு அதிபர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் வேலை செய்ய ஒரு சூழல் உருவாக்க வேண்டும். அப்படி சூழல் உருவாக்கினா தான் ஆசிரியர் அதிபர்களுக்கு அவங்களுக்கு சுதந்திரமாக வேலை செய்யலாம். இப்படியான வலைய கல்வி பணிப்பாளராக அப்படி ஒன்று நடக்க போகிறது இல்லை. அதனால் நாங்கள் ஆசிரியர்களுக்கு இயல்பான ஒரு சூழ்நிலை உருவாக்க மட்டும் எங்களை போராட்டம் முன் செல்லும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இல்லை, இந்த ஆர்ப்பாட்டம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது வந்து வலிகாமம் கல்வி நிலையத்தினுடைய ஒரு அடாவடித்தனமான செயற்பாடுகள் தொடர்பாக. அதாவது வந்து வலிகாமம் கல்வி நிலையத்திலே வலய கல்வி பணிப்பாளர் வந்து இடமாற்று சபை இல்லாமல் ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே வந்து இடமாற்றங்கள் பல செய்திருந்தார். இது தொடர்பாக வந்து நாங்கள் வந்து வலய கல்வி பணிப்பாளர்கிட்ட வந்து நாங்கள் கதைச்சோம், இது பிள்ளையான இடமாற்றம் என்று. மாகாண கல்வி பணிப்பாளர்கிட்ட நாங்கள் சொன்னோம், இது வந்து பிள்ளையான இடமாற்றம், இடமாற்று சபை இல்லாமல் நடந்திருக்குன்னு சொல்லி. இதுகளுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் வந்து நாங்கள் வந்து ஜனாதிபதி தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வந்து நாங்கள் இதனை அறிவித்து நாங்கள் இந்த இடமாற்றத்தை வந்து நாங்கள் நிப்பாட்டியிருந்தோம். ஆனால் இந்த இடமாற்றத்தை வந்து என்ன செய்திருக்கணும் என்று சொன்னால் வந்து ஒரு சபை இடமாற்ற சபை கூடுற மாதிரி வந்து ஒரு போலியான தகவல்களை தந்து தாங்கள் வந்து இடமாற்றம் செய்ததை வந்து மேலதிகம் என்று காட்டுறதுக்காக, உண்மையாகவே மேலதிகம் இல்லாதவர்களை எல்லாம் வந்து இடமாற்ற சபையில் வந்து மேலதிகம் என்று காட்டி ஒரு பிழையாக இடமாற்ற சபையை வழிநடத்தி வந்து என்ன செய்திருக்கணும் என்று சொன்னால் வந்து அவர்களை வந்து இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். ரெண்டாவது, சுய விருப்பம் என்ற அடிப்படையில் வந்து இந்த இடமாற்ற சபை என்று நாங்கள் கொப்பி நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். சுய விருப்பம் என்றும் போட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாக வந்து அந்த சுய விருப்பம் வந்து ஆசிரியர்களால் விரும்பி வழங்கப்பட்டது இல்லை. அது அதிபர்கள் மூலமாகவும் ஆசிரிய ஆலோசகர் மூலமாகவும் வந்து அந்த அவர்களுக்கு வந்து ஒரு விருப்பமான பள்ளிக்கூடத்தை நீங்கள் எப்படி தாங்கோன்று கேட்டு கடைசியாக வந்து அவர்கள்கிட்ட விருப்பமான பள்ளிக்கூடத்தையும் கொடுக்காமல் தாங்கள் நிச்சயப்பாட்டுக்கு வந்து அந்த இடமாற்றங்களை வழங்கி வந்து பழிவாங்கல் செய்திருக்கிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஆசிரியர் இருக்கிறார், இவருடைய இடமாற்றம் எங்களுடைய இடமாற்ற சபையில் வந்து நாங்கள் வந்து நிப்பாட்டி நாங்கள் வந்து இது ஒரு முறைகேடான இடமாற்றம் என்று. இந்த இடமாற்றம் நிப்பாட்டினதுக்கு பிறகு அந்த ஆசிரியருடைய பாடசாலைக்கு போய் அந்த ஆசிரியர்கிட்ட வந்து அவர் இருக்கிற நீ ஃபோட்டோ கோபி எல்லாம் நீ அரம்பரமா நீ எடுத்து நீயாம் இது செய்த நீ கொண்டு நீன்னு சொல்லி அவரை வந்து அச்சுறுத்துகிற பாணியில் வந்து ஒரு பழி வாங்குற பாணியில் அவரை வந்து விரட்டி இருக்கிறார். அது நேரம் பட்டத்திருப்பு இந்து கல்லூரியில் வந்து ஒரு தமிழ்ப்பாட ஆசிரியருக்கு வந்து மேலதிகம் என்று ஒரு பொய்யான தரவுகளை வழங்கி வந்து அவரை இடம் மாற்றி வேறு ஒரு ஆசிரியரை அங்கே கொண்டு போகிறதுக்காக வந்து அவரை வந்து இடம் மாற்றப்பட்டிருக்கு. 2018 முதல் நியமனம் பெற்ற அந்த ஆசிரியருக்கு வந்து இது 4வது இடமாற்றம், வலிகாமம் வலயத்தில் 4வது இடமாற்றம். அப்போ இப்படியாக மிக மிக மோசமான ஒரு இடமாற்ற ஒரு கொள்கைகளை சரியாக பயன்படுத்தாத தன்மையும் தாபன விதிகளை வந்து பயன்படுத்தாத தன்மையும் வந்து நடந்து கொண்டிருக்கு. இதில் விசேஷமாக நாங்கள் வந்து உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொன்னால், மிக அண்மையில் வந்து நாங்கள் அறிக்கை மூலமாக விட்டிருந்தோம், ஒரு ஆசிரியரை வந்து கையொப்பம் பாடசாலையில் இடவிடாமல் வந்து அதிபரும் வலய கல்வி பணிப்பாளரும் வந்து தடுத்து அந்த முறைகேடுகளுக்கு எதிராக இலங்கை அரசாங்கமும் குரல் கொடுத்திருந்தது. இதில் வந்து அவர் வந்து மேன்முறையீட்டு சபையிலே வந்து அந்த அதிபர் வந்து இடமாற்றம் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது வந்து அவருக்கு வந்து இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கலாம். அந்த கடிதம் பெறும் வரை அந்த ஆசிரியர் வந்து அந்த பாடசாலையிலே பழைய பாடசாலையிலே வந்து கையொப்பமிட முடியும் என்பது வந்து சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து வலய கல்வி பணிப்பாளர் அதிபரை வந்து சொல்லி அவரை சைன் பக்க கையெழுத்திட விட வேணாம் என்று சொல்லி சொல்ல வேண்டிய அந்த அராஜகத்துக்குரிய காரணம் என்ன? இதுக்கு என்ன காரணம்? அப்போ எப்படி அவர் வந்து கையெழுத்து விடாமல் பண்ணலாம்? அப்போ நாங்கள் இது தொடர்பாக வந்து வலய கல்வி பணிப்பாளரோட தொழிற்சங்க ரீதியாக நாங்கள் அந்த ஆசிரியருக்கான உரிமையை கேட்ட பொழுது கூட அவர் வந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் அந்த ஆசிரியரை கூப்பிட்டு உடனடியாக வந்து நீ வந்து இடமாற்ற கடிதத்தை பெற்றுக்கொண்டு போன்னு சொல்லி ஒரு விரட்டல் ஒரு அடாவடித்தனத்தை செய்யணும்.
அப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து கேட்குறோம், நாங்கள் வந்து நீங்கள் வந்து இப்படி நீங்கள் செய்கிறீங்கள் எப்படி என்று கேட்க, எங்களுக்கு அங்கே பிரதி கல்வி பணிப்பாளர் எனக்கு வந்து போய் சொல்கிறார் வந்து இல்லை அவர் வந்து இடமாட்ட கிடையாது சந்தோஷமாக போயிட்டு கொண்டு போயிட்டார், நீங்கள் பேசாமல் இந்த ரெண்டு நாளுக்கு விடுங்கன்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல நாங்கள் திருப்ப வந்து அந்த ஆசிரியர்களோட தொடர்பு கொண்டு கேட்குறார் வந்து இல்லை நான் அந்த கடிதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, திருப்ப நான் பிரதி கல்வி பணிப்பாளர்கிட்ட நான் வந்து கால் பண்ணி கேட்குறேன் ஏன் நீங்கள் எங்களுக்கு போய் சொன்னீங்கன்னு சொல்லி. அப்போ நீங்கள் சைன் பண்ண விடுங்கன்னு சொல்லி அதை நீங்கள் அதிபர்ட்டியில் கேட்கணும்னு சொல்லி மிக பொறுப்பில்லாத ஒரு தட்டி கழிக்கிற தன்மை வந்து தொழிற்சங்கத்துக்கே செய்யினமாக இருந்தால், இந்த இலங்கை ஆசிரியர் சங்கத்துக்கே செய்யினமாக இருந்தால், ஒரு சாதாரண ஆசிரியருக்கு வந்து எப்படி வேலை இல்லாமல் வந்து செய்வினம்ன்றது வந்து நாங்கள் அனுபவ ரீதியாக நாங்கள் கண்டுணர்ந்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் தான் இந்த அராஜக ஆட்சிக்கும் இந்த வலிகாம கல்வி பணிப்பாளர் முறைகேடுகளுக்கும் எதிராக நாங்கள் வந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு பாடசாலையில் வந்து போலீஸாரை வந்து அதிபர் வந்து கூப்பிட்டு வச்சிருக்கிறார், விளங்குதான், என்ன அடிப்படையில் வந்து போலீஸாரை வந்து கூப்பிட்டு வச்சிருக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில். இன்றைக்கு வெளியாம வலயத்தில் வந்து அவசர அவசரமாக வந்து வெளியாம வலயத்தில் வந்து சில பாடசாலையில் கொண்டு வந்து ஆசிரியர் கூட்டம் நடக்குது. நேற்று கோட்டை கல்வி பணிப்பாளர் ஊடாக அதிபர்களை ஒன்று திரட்டி வந்து அறிக்கை விட சொல்லி வற்புறுத்துறார். நீங்கள் முறைகேடு செய்யலைன்னா நீங்கள் விசாரணையில் நிரூபிங்கோனே நீங்கள் இதை செய்கிறீங்க, விளங்குதான். அப்போ இந்த இடத்துல நாங்கள் கேட்குறோம் வந்து மிக முக்கியமாக வந்து நீங்கள் இந்த கல்வி அமைச்சு விசாரணை குழு அமைக்க வேண்டும், இந்த விசாரணைக்கு சாட்சியாளர்களாக எங்களை கூப்பிட வேணும், நாங்கள் இந்த இடமாற்றத்திலே பழி வாங்கப்பட்ட ஆசிரியர்களை நாங்கள் வந்து சாட்சியாளர்களாக கொண்டு நிப்பாட்டுவோம், அதுக்கு பிறகு நீங்கள் முடிவெடுங்கோ இவர் வந்து முறைகேட செய்திருக்கிறாரா இல்லையான்றதை முடிவெடுத்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுங்கள். மாகாண கல்வி அமைச்சர் செயலாளர் இளங்கவனோடு நாங்கள் பேசின இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக, விசேஷமாக வலிகாமம் வலயக்கல்வி சம்பந்தமாக, அவங்க நேற்று வலயக்கல்வி பணிப்பாளரை அழைச்சி வலயக்கல்வி பணிப்பாளர் சம்பந்தமாக இந்த இதுகள் பற்றி விசாரிச்சுன்னு சொன்னது, அதோடு தற்போது நடந்த இடமாற்றம் எல்லாத்தையும் மீளாய்வு செய்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்குது. இன்றைக்கு எல்லா இடமாற்றம் மீளாய்வு செய்கிறதுக்கும், அடுத்தது நாங்கள் சுற்றி காட்டிலும் வலயக்கல்வி பணிப்பாளர் பொதுவாக அதிபர்களுக்கு அதிகாரிகளுக்கு ஆசிரியர்களிடம் ஒவ்வொரு கடிதங்கள் எடுத்து அதை அவருக்கு ஒரு குற்றம் இல்லைங்கிறது அதிபத்தியம் நாங்கள் சுற்றி காட்டியிருக்கிறோம். அதுகளையும் அது சம்பந்தமாகவும் அவங்க அது தங்கள் நடவடிக்கை எடுக்கிற காரணத்தை சொல்லியிருக்கிறது. இதுகளுக்கு எதிராக ஒரு இன்குவைரி செய்கிறதுக்கும் தீர்மானிச்சிருக்குது. அதோடு நாங்கள் பொதுவாக கேட்ட காரணம் தான், வடமாகாணத்தில் எங்களுக்கு தெரியும் தற்போது நாங்கள் வந்த ஆளுநர் எல்லாட்டையும் நாங்கள் பல பிரச்சனைகளாக கொடுத்துருக்கோம், ஒரு நடவடிக்கையும் எடுத்து இல்லை. இன்றும் நாங்கள் கேட்டோம் என வந்து தற்போது இருக்க கல்வி அமைச்சின் செயலாளர் அவர் ஆளுநரின் செயலாளர் தான் இருந்தது. அப்போ அந்த நேரம் அவங்களுக்கு கொடுத்த முறைப்பாடு ஒன்றுக்கும் தகுந்த நடவடிக்கை எடுத்து இல்லை. இன்றைக்கும் எங்களுக்கு சொன்ன ஒரே பதில் தான், அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம், என்ன சில தீர்மானம் எடுக்கிறோம், நடவடிக்கைகள் போகுது, இன்குவாரி நடக்குது. சில இன்குவாரிகளுக்கு சிலதுகள் மூணு நாலு வருஷங்கள் போயிருக்குது. இவ்வளவு வேணுமா? சில பாடசாலைகளில் எங்களுக்கு தெரியும் பாடசாலைகளில் இருக்கிற முறைகேடுகள் சம்பந்தமாக பல வருஷம் இன்குவாரி, என்னத்துக்கு இவ்வளவு இன்குவாரி பண்ணுறாங்க? நாங்கள் கேட்குறோம் அந்த இன்குவாரிக்கு ஆளாகினவங்க பிரச்சனைகள் இல்லாமல் வெளியெடுக்கிறதுக்கு அது செய்கிறது. அடுத்தது எங்களுக்கு தெரியும் வலய கல்வி பணிமனைகளில் தற்போது வலய கல்வி எல்லாத்துக்கும் ஆசிரியர்களுக்கு வந்து விருப்பமான இடமாக மாற்றுவதற்கும் செயல்பட வேண்டும் தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதுகளுக்கெல்லாம் தகுந்த நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லாட்டி இது நடக்காத பட்சத்தில் நாங்கள் வடமாகாணத்தில் எல்லா ஆசிரியர்களையும் சேர்த்து எங்களை செயல்பாடு நாங்கள் முன்னு கொண்டு போவோம். அதை நாங்கள் செய்யிருக்கிறோம்.